டிராஃபிக் போலீஸ் நம்மளுக்கு போடக்கூடிய ஃபைன் பேமெண்ட்டை எப்படி ஆன்லைன் மூலிமா ஈஸியாக கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நம்ம செல்லான் நம்பர் இல்லைனா வெஹிக்கிள் நம்பர் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மூலிமா நம்ம இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் மூலிமா நம்ம இதை வந்து பே பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி பே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் எம் பரிவாகன் ஃபைன் சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் செல்லான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதில் எது மூலியமானாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் இதில் செல்லான் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய செல்லானில் இருக்கிற அந்த டிஎன்டு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லென்த்தாக இருக்கிற நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற கேப்ஸை கூட கீழே என்ட்ரு பண்ணிக்காங்க. கெட் டீட்டெயிலும் கொடுங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதேமாதிரி வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், லாஸ்ட் அஞ்சு நம்பர் கேட்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் கெட் டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய செலானோட டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் கீழே வந்து பேமெண்ட் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வெரிஃபை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வர அந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க. பேமெண்ட் வெரிஃபை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு இதில் வந்து பே நவுன்னு ஆப்ஷன் வரும். மறுபடியும் இதே இதில் பாருங்கள், இந்த பே நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பே நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு செண்டு ஓடிபின்னு கொடுங்க. நீங்கள் இதில் வந்து மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரானாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வெரிஃபிகேஷனுக்காண்டி மட்டும் தான். மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓடிபி எடுத்து என்ட்ரு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ இதில் வந்து அந்த பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், அதில் எஸ்பிஐ பேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நிறையா பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மூலிமா பே பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து யூபிஐ ஐடி மூலிமா நான் ஈஸியாக பே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம யூபிஐ ஐடி இல்லைனா கியூஆர் கோடுமா மூலம் பே பண்ணலாம். நான் அதில் என்னோடய யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பே நவுன்னு கொடுக்குறேன். பே நவு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய எந்த நீங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இதுக்கு போகணும்னா என்னோடய கூகுள் பேயோட யூபிஐ ஐடி இதில் கொடுத்துருக்குறேன். என்னோடய கூகுள் பேக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுது 500 ரூபீஸ் இதெல்லாம் நான் பே பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் அதில் பேயை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஓடிபி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் பே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் நம்மளுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சின்னு காட்டுது பாருங்கள் கூகுள் பேயில். நீங்கள் எந்த யூபிஐ ஐடினாலும் என்ட்ரு பண்ணி பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜ் வந்து ஒரு 2 மினிட்ஸ்கிட்ட கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், செலான் பேமெண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டுன்னு வருது பாருங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபைன் பேமெண்ட்டை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் கீழே ஜென்ரேட் அல்லது பிரிண்ட் அவுட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிண்ட் ரிசீப்ட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் எதுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே நம்மளுக்கு போலீஸோ ஆர்டிஓவோ அந்த மாதிரி யார் ஃபைன் பேமெண்ட் போட்டாலும் நம்ம இதை ஈஸியாகவே நம்ம ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம். நம்ம ஃபைன் பேமெண்ட் பண்ணதை கிராஸ் செக் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் இதில் இந்த ஹோம் இருக்குது பாருங்கள், அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்காங்க. மறுபடியும் இதில் உங்களுடைய செல்லான் நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க. நீங்கள் செல்லான் நம்பரோ வெஹிக்கிள் நம்பரோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பரோ என்ட்ரு பண்ணிக்காங்க. நான் இதில் என்னோடய செல்லான் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுறேன். கெட் டீட்டெயில் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ இதில் ஸ்டேட்டஸில் வந்து டிஸ்போசிட்னு காட்டுது பாருங்கள். பேமெண்ட் சோர்ஸ் வந்து ஆன்லைன் காட்டுது பாருங்கள். நம்ம ஆன்லைன் மூலமா பே பண்ணிட்டோம். இதில் நீங்கள் செல்லானையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ரிசிப்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தட் மூலமா உங்களுடைய டிராஃபிக் செல்லானை வந்து ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.